நாமக்கல் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரது மீன்பிடி விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வலையில் யானை தந்தம் சிக்கியுள்ளது. இதனையடுத்து யானை தந்தத்தை மீனவர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கோவை மாநகராட்சியின் மேயருக்கு திமுக வேட்பாளராக ரங்கநாயகி என்பவரை அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே குறும்பலூர் பகுதியில் இயங்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ மற்றும் மணிநேர விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் 43 பேருக்கு கடந்த 8 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததைக் கண்டித்தும், 10 பாடப்பிரிவுகளுக்கு முறையாக அரசாணை வழங்கப்படாததைக் கண்டித்தும், உருவ பொம்மையால் ஆன சடலத்திற்கு தமிழக அரசு என பெயரிட்டு அதனிடம் கோரிக்கை மனு அளித்தும் ஒப்பாரி வைத்தும் கோரிக்கைகளை முழங்கியும் ஆசிரியர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழுப்புரம் மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டியை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பாரதி கண்ட புதுமை பெண்ணை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருவதாக தெரிவித்தார். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மருத்துவத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் தாய்ப்பால் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு கோலங்கள் அமைக்கப்பட்டு ஆட்சியர் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் பைராகி மடம் மற்றும் அங்கமாம்பட்டு இடையே அமைந்துள்ள சாலையை கிராம மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் திமுக நிர்வாகி சகாதேவன் என்பவர் சாலையின் நடுவே வேலி அமைத்துள்ளார். இதனால் கிராம மக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை வேளச்சேரியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் விரைவில் 2 கோடி பயனாளர்களை எட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மேலும் வேளச்சேரி மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்காலத்தில் நீர் தேங்காதிருக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 90% பணிகள் முடிவடைந்த பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை திருப்புட்குழி பாலுச்செட்டி சத்திரம் 6 வழிச்சாலையில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இதனை தவிர்க்க சுரங்கப்பாதை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர் கூட்டம் கூட்டரங்கில் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக நகராட்சி உறுப்பினர் புகழேந்தி, தற்போது அமைக்கப்பட்டு வரும் சாலைகள் தரமற்றிருப்பதாக கூறினார். பழைய சாலைகளை பெயர்த்துவிட்டு புதிய சாலைகள் போட வேண்டும் என்ற விதிமுறை பின்பற்றாமல் பழைய சாலையின் மேல்புறம் சாலை போடப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.